என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாடுகின்றோம். கச்சது கைமண் அளவு என்பார், சரிதானே? கல்லாதது உலகளவு என்பார்கள் என்பார்கள். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஆமா, ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. முடியாதுல்ல. ஆகையினாலே சரி, எனக்கு தெரிந்தபடி இச்சபையிலே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாடுகிறோம். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் என்ன, அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ? நாளைக்கு வரைக்கும் இருந்து சொல்லி இருக்கேன், பச்சை மட்டை பலார பலார்னு கொடுத்தா நல்லா வாங்குவாரு. ஆ
வந்தாச்சுன்னு வைங்களே, என்னதான் கொட்டு சத்தம் இருந்தாலும் வில்லுப்பாட்டு படிச்சாலும் குலவ சத்தம் தான் ஆத்தாளுக்கு உகந்தது. போட தெரியாதா? குலவ போடக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. சரி, கூட்டத்துல குலவு போட மாச்சலா தெரியுது. அப்படியே வெக்கமா இருக்கும். பிறகு சும்மா போடுங்க குலவ. நிறைய சாப்பிட்டு வந்தீங்களோ. போன கோயில அப்படித்தான் ஒரு பாட்டி குலவ போட்டுச்சு. எட்டு பல்லுக்கு வந்து நாய் தீட்டு ஓடிய போயிட்டு. ஐயா, ஏற்கனவே போட மாட்டாங்க. நீ சொன்னா நம்ம போடுவாங்களா? அதனால குலவு போட்டா சாமியே வரும் பாத்துக்கோங்க. போடுங்கம்மா ஒரு குலவ. ஆனா
ஒரு ஏக்கர் நிலம் சும்மா தராங்க அப்படின்னா யாரு வேண்டாம்னு சொல்லுவோமா? யாரு சொல்லுவா?
எனக்கு நிலம் நிறைய இருக்கு, நீங்க சும்மா வச்சுக்கங்க அப்படின்னு யாராவது தந்தா நம்ம வேண்டாம்னு சொல்லுவோமா? வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டோம். சரிதானே? கொண்டாங்க, நான் பட்டா போட்டு வச்சுக்கிட்டேன். ஆமா, பத்திரம் செலவு ஏன் செலவா இருக்கட்டும் அப்படின்னு வாங்கி எத்தனை லட்சம் செலவானாலும் பட்டா போட்டுருவாங்க. தோட்டத்துல வரப்பு வெட்டுனா பக்கத்து தோட்டத்துக்கார வரப்பையும் சேர்த்து வெட்டுவாரு. அவர் அங்க இருந்து வெட்டுவாரு, இவர் இங்க இருந்து வெட்டுவாரு. ஆக மொத்தம் வரப்பே இல்லாம போயிரும். அப்ப யார் இடம் எங்க இருக்குறது? சர்வே வந்து அளந்தாதான். சர்வேர் வந்து அதுக்கு பிறகு 10,000 ரூபாய் செலவு பண்ணி அது ஒரு வெட்டினதுக்கு ஒரு செலவா போவும். ரெண்டு பேரும் தாராளமா வரப்பு நடந்து போகலாம். ரெண்டு பேரும் மேல பக்கமும் கீழ பக்கமும் வெட்டி வெட்டி சரி, கடைசியில வரப்பு ஒரு கை தண்டி வந்துரும். அதான் மண்ணாசை, மண்ணாசை, அதான் மண்ணாசை இருக்கான். சரி, இரண்டாவது ஆசை பொன்னாசை. பொன்னாசைனா? பொன்னாசை அப்படின்னா கழுத்து நிறைய நம்ம தங்கத்தால சங்கிலி போடணும், கைக்கு வளையல் வாங்கணும், காத்துக்கு கம்மல் வாங்கணும் அப்படின்னு தங்க பொருள் மேல ஆசைப்படுகிறோம் பாருங்க. சில வீட்டுல பொம்பளைய சொல்லுவா, இங்க பாருங்க அவ பக்கத்து வீட்டுக்காரி 5 கிராம்ல கம்மல் எடுத்திருக்க அந்த கோவில் குடைக்கு. சரி, நீர் எனக்கு ஒரு 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் எடுத்து தரல உத்தரத்துல இப்பமே கயத்த போட்டுருவேன், இல்ல எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். நான் கொண்டு வந்த நகை பூரா நீ கொண்டு அடகு வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்து வீட்டுக்காரி அத்தனையும் அள்ளி போட்டு அழகா நடந்து வாரா. நான் கழுத்துல ஒரு கயத்த போட்டு நிக்கவா? நீ கயத்த போட்டு நிக்க வேண்டாம். நீர் 3 கிராம்ல மோதிரம் எடுத்து தரலன்னு வையோ, சரி உம்ம கேது இன்னையோட முடிஞ்சது. அதாவது நீ அப்படி கயத்த போட்டுறத, நான் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு வார கிடையாது வாங்கி உனக்கு ஒரு 3 கிராம்ல கம்மல் வாங்கி தரேன். என்ன பிறந்தவா கேட்ட உடனே சரி ஒரு மாதிரி வீரம் படைச்சவரந்தான்னு அந்தால ஒரு அடி. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா, கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேப்பானா? ஆமா, எதுக்கு? ஏன்னா பொண்ணு வீட்டுல இருந்து 1 லட்சம் ரொக்க பணமும் கொடுத்து கழுத்து நிறைய சங்கிலியும் போட்டு அனுப்பி வைக்காங்க. அதே நீங்க அவ்வளவு தர முடியாது. என் பிள்ளைய வேணும்னா நீங்க போட்டு கட்டிக்கிட்டு போங்கன்னா யாரு கிட்ட வரட்டும் பாப்போம். எனக்கு வயசாகி போச்சு முறை, எனக்கு சித்தப்பா மக வேணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. முடிஞ்சு 60-70 வயசு ஆனாலும் உழைப்பையும் ஊதியத்தையும் கொடுத்து வருகிறார். இவ்விதமாக ஆண்டவன் இவ்வுலகத்தை எல்லாம் படைத்து 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 இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் ஒரு நாட்டை படைத்தார். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமாலை பொழியும் நாடு, குளிர்கலன்கள் வீசும் நாடு, மாதம் ஒன்று
தண்ணீர் கொண்டு வந்தால் அதிலே கண்டை சத்து மிதக்கும் என்று மிதக்கும் என்று
வைத்து ஆடவர்கள் கண்டால் அழிந்து போவாள் நம்ம தங்கை. ஆமா அப்படின்னு ஏழாவது அடுக்குல கண்ணாடியால் சன்னலை போட்டு அதுல கொண்டு வைக்க இந்த தேவகி பெண்குடியாள. அப்ப அவ எப்பேர் வட்ட அழகா இருந்தான்னா அவ ஏழடுக்கு மாளிகை கட்டி இருப்பான் தங்கைக்கு. அழக சொல்லவா செய்யணும் அவ அழகை நாவினான்.